வணக்கம், வெல்கம் டு சாய்ஸ் டீ ஈஸி சமையல். இன்றைக்கி கோந்து லட்டு ஈ டபுள் கம் சேர்த்து ஒரு லட்டு செய்ய போகிறோம். இந்த லட்டு சிறியவர் முதல் பெரியவர் வரை சாப்பிட வேண்டிய ஒரு லட்டு. வளரும் குழந்தைகளுக்கு தினமும் ஒரு லட்டு கொடுத்து வந்தீங்கன்னா அவங்களுக்கு அனைத்து வகையான சத்துகளும் கிடைக்கும். குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு இந்த லட்டு கொடுத்தால் விரைவில் உடல் வலிமை பெறுவார்கள். லட்டு செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 2 கப்பு, சுகர் பவுடர் 2 கப்பு, வெள்ளரி விதை 1/2 கப்பு, கோந்து 1/2 கப்பு, முந்திரி பருப்பு 1/2 கப்பு, பாதாம் பருப்பு 1/2 கப்பு, நெய் 1 கப்பு, ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன். வச்சிருக்கோம் 1 கப்பு நெய்யில் 1/2 கப்பு நெய்யை ஒரு பேனில் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். நெய் சூடானதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிருக்க கோந்தை பொரிச்சு எடுத்துக்கலாம். கோந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கிளறி விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா மேலே பொரிஞ்சிரும், உள்ளே வேகாமே இருந்துடும், அதனால் நல்லா பொரிச்சு எடுத்துங்க. பொரிஞ்சிச்சு, இப்போ எடுத்துக்கலாம். இப்போ பாதாமை வறுத்து எடுத்துக்கலாம். பாதாமும் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, கலரும் மாறிடுச்சு, இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாதாம் வறுக்கிறதுக்கு 1-2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அடுத்து முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு கலர் மாறிடுச்சுங்க, இப்போ இதை எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுபடுறதுக்கும் 1-2 நிமிஷம் ஆச்சு. அடுத்து வெள்ளரி விதையை வறுத்து எடுத்துக்கலாம். வெள்ளரி விதை வெடிக்க ஆரம்பிச்சிச்சு, இப்போ இதை எடுத்துக்கலாம். இதே பேனில் கொஞ்சம் நெய் இருக்குது, இந்த பேன்லே கோதுமை மாவை வறுத்து எடுத்துக்கலாம். நெய் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம வச்சிருக்க நெய்யிலேருந்து 1-2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டு வறுத்துக்கலாம். கோதுமை மாவுடைய கலரு மாறுற வரைக்கும் மிதமான சூட்டில் 15 நிமிஷம் இதை வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்தாச்சுங்க, இதை இறக்கிக்கலாம். வறுத்து வச்சிருக்க பாதாம் பருப்பை கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. வச்சிருக்க முந்திரி பருப்பு, வெள்ளரி விதை, கோந்து எல்லாத்தையும் கொரகொரப்பாக இதை மாதிரி அரைச்செடுத்துங்க. கோதுமை மாவை ஒரு பெரிய பிளேட்டில் எடுத்து கொட்டிக்குங்க. அது கூட அரைச்சி வச்சிருக்க பாதாம் பருப்பு சேர்த்துங்க. அரைச்சி வச்சிருக்க முந்திரி பருப்பு, வெள்ளரி விதை, கோந்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. ஏலக்காய் பொடி சேர்த்துங்க. 2 கப்பு சுகர் பவுடர் சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. பாக்கி வச்சிருக்க நெய்யை உருக்கி நல்லா கலந்துக்குங்க. இப்போ லட்டு பிடிக்க வசதியாக இருக்குது. மேலே ஒரு முந்திரி பருப்பை வச்சு
லட்டு பெருசாவோ இல்லை சின்னதாகவோ உங்களுக்கு விருப்பமான சைஸில் பிடிச்சிக்கிங்க. மீதி இருக்க மாவையும் லட்டாக பிடிச்சிக்கிங்க. சத்தான சுவையான இந்த லட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எடுத்துக்கிட்ட இந்த இன்க்ரீடியன்ஸில் மொத்தம் 25 லட்டு வந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.